கூண்டுக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குது. இந்த பக்கம் சிவாஜி ரசிகர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒரு பக்கம். இந்த படம் வருது, முதல் முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மிக பரபரப்பான எதிர்பார்ப்புக்கு நடுவில் கேவி மகாதேவனால் இசையமைக்கப்பட்ட அந்த பாடல் புலே பகவலியில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த அந்த படத்துல வந்து அந்த பாட்டு வந்து இடம்பெற்று மிக புகழ்பெற்ற பாடலாக இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த பாட்டு வந்து ரசிகர்களால வந்து கொண்டாடப்படுற ஒரு பாட்டா இருக்கு. வணக்கம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். தமிழ் சினிமாவின் பல்வேறு பக்கங்களை நாம் வந்து பார்த்துட்டு வரோம். தமிழ் சினிமா பராசக்தி வசனம் போல பல விசித்திரமான விஷயங்களெல்லாம் வந்து கொண்டது தான் தமிழ் சினிமாவுடைய வரலாறு. அதில் ஒரு முக்கியமான வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் எல்லா காலகட்டங்களிலும் மக்களாகவே வந்து அணி பிரிஞ்சு நடிகர்களை வந்து இரட்டையர்களாக வந்து பிரித்து பார்க்குற ஒரு காலகட்டம் ஒன்று இருந்தது. இது எப்போ தொடங்குச்சுன்னா 30களிலே தொடங்கிடுச்சு. பாகவதர் வந்தப்போ பாகவதர் பியூ சின்னப்பா அப்படின்னு ஒரு ரெண்டு நாயகர்களுக்கான ஆட்களாக இப்படியே மாறி 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 வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் 1952 தமிழ் சினிமாவுக்கு சிவாஜி கணேசன் அப்படின்ற ஒரு நடிகர் வரார். அந்த நடிகர் வந்து அந்த ஒரு படத்திலே வந்து அவர் வந்து நல்ல பிரபலமாயிடுறார். ஒரே படத்தில் மிக பிரபலமாக அவருடைய வசன உச்சரிப்பு நடிப்பு அப்படின்றது அதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத ஒன்றாக இருக்குது. அப்போ அவருடைய 52 பராசக்தி வருது. 54 மனோகரா அப்படின்னு இன்னொரு படம் வந்து சிவாஜி கணேசனுக்கு இன்னும் வந்து அதிகமான இதே மாதிரி வசன உச்சரிப்பு அவருடைய அந்த வெளிப்பாட்டினால சிவாஜி கணேசனுக்கு இன்னும் பரவலான மக்களை வந்து கொடுக்குது. இந்த சூழலில் ஏற்கனவே கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர் தான் 54 மலைக்கள்ளன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வருது. இந்த திரைப்படம் அவருக்கான ஒரு ரசிகர்கள் அப்படின்னு இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு பேருக்குமான ரசிகர்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறாங்க. இப்போ சிவாஜி எம்ஜிஆர்ன்ற ஒரு ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் முதல் முதலில் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வரைக்கும் சாத்தியப்பட்டுடுமா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல, இவரும் சேர்ந்து நடிச்சிட மாட்டாங்களா, ரஜினியும் கமலும் நடிக்கிற மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி முதல் முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கூண்டுக்கிளி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகறாங்க. இந்த கூண்டுக்கிளி திரைப்படம் உருவானது எப்படின்னு சொன்னால், டிஆர் ராஜகுமாரி என்ற அன்றைய ரசிகர்களுடைய கனவு கன்னியாக இருந்த டிஆர் ராஜகுமாரி அவங்களுடைய முயற்சியில் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒப்புக்கிறாங்க. ஒப்புக்கிட்டு அதை நடிக்கிறதுக்கு ஒப்புக்கிறாங்க. டிஆர் ராஜகுமாரியினுடைய தம்பி ராமண்ணா தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்குறார். ஏற்கனவே ராமண்ணா இயக்குன மணமாலை அப்படின்ற திரைப்படத்தினுடைய வசனகர்த்தாவாக இருந்த விந்தன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர், இந்த விந்தன் என்ற எழுத்தாளரை நாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தமிழ் இலக்கிய உலகத்தில் மிக குறுகிய காலத்தில் தன் எழுத்தாளுமையால் உச்சத்தை பெற்ற எழுத்தாளர் அப்படின்னா விந்தனை வந்து நம்ம சொல்லணும். எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு உழைக்கிற தொழிலாளியாக சினிமா அவர் வந்து பத்திரிகை உலகத்துக்குள்ளே வரார். கல்கி பத்திரிகையில் தான் அவர் வந்து வேலை பார்க்குறாரு. அச்சு கோர்க்கும் தொழிலாளியாக கல்கியில் வேலை பார்க்குறாரு. அப்படி வேலை பார்க்கும்போது அவர் நல்லா கதை எழுதுறாரு அப்படின்னு எல்லாரும் யாரோ போய் கல்கி கிட்ட சொல்கிறாங்க. கல்கி அவரை கதை எழுதி தர சொல்கிறாரு. ஒரு கதை எழுதி கொடுத்த உடனே அவருடைய கதை ரொம்ப பிடிச்சி போயிட்டு உடனடியாக அவருடைய கதை வந்து கல்கியில் பிரசுரம் ஆகிட்டு அச்சு கோர்க்கும் தொழிலாளியாக இருந்த விந்தனை வந்து சப் எடிட்டரா இணை ஆசிரியராக துணை ஆசிரியராக கல்கியில் வந்து கல்கி வந்து சேர்த்து அவரை எழுத வைக்கிறார். கோவிந்தனாக இருந்தவரை விந்தனாக மாற்றி கல்கி வந்து எழுத்தாளராக அறிமுகம் செய்கிறாரு. இந்த தொடர் எழுதுகிறாங்கல்ல 30களில் கல்கி எழுதின தொடருக்கு பெரிய வரவேற்பு இருந்ததுன்னு நம்ம பார்த்தல, அந்த மாதிரி கல்கியில் விந்தன் எழுதின பாலும் பாவையும் தொடருக்கு வந்து அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த பாலும் பாவையும் தொடர் ஏற்படுத்தின தாக்கத்தில் தான் ராமண்ணா அவருடைய முதல் படமான மணமாலையில் அவர் வசனம் எழுதுறதுக்கு பணிக்கிறாரு. அந்த படம் வந்து சரியாக போகலைனாலும் விந்தனுடைய வசனத்தின் மீது இருந்த அதீத நம்பிக்கையில் தான் எடுக்கிற இந்த படமான கூண்டுக்கிளியிலும் வந்து விந்தனை வந்து வசனம் எழுதுறதுக்கு ராமண்ணா பணிக்கிறாரு. இந்த படத்தில் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் சேர்ந்து நடிக்கிறாங்க.
நான் சொன்னால ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளார இந்த வந்து படத்துக்கான எதிர்பார்ப்பு வருது. இந்த படம் வளருது. இந்த படத்தில் விந்தன் வசனமும் எழுதுகிறாரு. அப்புறமா இந்த படத்தில் மூணு பாடலும் விந்தன் வந்து எழுதுகிறார். விந்தனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்குது. சிவாஜி கணேசனுடைய அன்பு திரைப்படத்தில் விந்தன் வந்து வசனம் எழுதி ஒத்தல்லோ அப்படின்ற ஷேக்ஸ்பியர்னுடைய நாடக காட்சி வந்து அன்பு படத்தை தமிழாக்கம் செய்யப்பட்டு விந்தன் வந்து இதில் சேர்த்திருப்பார். அப்போ சிவாஜி கணேசனுக்கும் விந்தனுக்குமான ஒரு தொடர்பு ஏற்கனவே ஒன்று இருக்குது. சரி, இப்போ குண்டுக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குது. இந்த பக்கம் சிவாஜி ரசிகர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒரு பக்கம். இந்த படம் வருது, முதல் முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மிக பரபரப்பான எதிர்பார்ப்புக்கு நடுவில் இப்போ குண்டுக்கிளி படத்துக்கு விந்தன் வந்து வசனம் எழுதியிருக்காரு. வசனத்தோடு சேர்ந்து மூணு பாடலும் வந்து விந்தன் அதில் எழுதினார். இப்போ இந்த படம் வந்து 26/8/1954 திரைக்கு வருது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஒரு பக்கம் எம்ஜிஆர் ரசிகர்கள் தலைவர் வந்து படம் பண்ற, இன்னொரு பக்கம் சிவாஜியோட ரசிகர்கள், ரெண்டு ரசிகர்களுடைய மிக கொந்தளிப்பான எதிர்பார்ப்போட இந்த படம் வந்து வெளியாகுது. வெளியாகி வந்த படம், இந்த படம் 100 நாள் ஓடும், வெள்ளி விழா காணும், 1 வருஷம் ஓடும், இப்படியான பல்வேறு பரபரப்புக்கு நடுவில் வந்த படம் 3 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. 3வது நாளுக்கு பிறகு இந்த படம் அதிகபட்சமாக 4 வாரத்தோடு இந்த படம் வந்து தேட்டர் அவுட் போயிடுது. ஏன்னா இந்த படம் சிவாஜி படமாகவும் இல்லை, எம்ஜிஆர் படமாகவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை. இந்த படத்தில் கதை என்னன்னா, சிவாஜி கணேசன் கதாநாயகியாக இருக்கிற பிஎஸ் சரோஜாவை வந்து காதலிப்பார். காதலிக்கும் பொழுது ஒரு குடும்ப காரணத்தினால அவங்கள வந்து திருமணம் செய்ய முடியாமல் போயிடும். பெரிய விரக்தியில் வந்து சிவாஜி கணேசன் வந்து கொஞ்ச காலமாக அப்படியே அலைஞ்சிட்டு இருந்து விரக்தியில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிட்டு ரயில் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துட்டு இருப்பார். ரயில் கிட்ட நெருங்கி வரும்பொழுது சிவாஜி கணேசனை ஒரு ஆள் வந்து காப்பாற்றுவாங்க. காப்பாற்றுறது பார்த்தா எம்ஜிஆர். காப்பாற்றி கொண்டு வந்து தன்னோட வீட்டில் வச்சிட்ருப்பார். வீட்டில் வச்சுக்கிட்டு இவர் எம்ஜிஆர் வேலைக்கு போயிட்டுருப்பார். இவங்க வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த உடனே, சிவாஜியை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே பார்த்தா எம்ஜிஆருடைய மனைவியாக எம்ஜிஆர் வீட்டில் இருக்கிறது. தான் யார் காதலிச்சனோ, யாருக்காக விரக்தியாகி வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு போனாரோ, அந்த பிஎஸ் சரோஜா தான் வந்து எம்ஜிஆருடைய மனைவியாக அங்கே இருப்பாங்க. இவராலையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது, அவங்களாலையும் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது. இந்த நிலையில் எம்ஜிஆர் இவரை ஓய்வு எடுக்க சொல்லி வீட்டில் விட்டுட்டு அவர் வந்து வேலைக்கு போவார். ஊரில் வந்து வெவ்வேறு மாதிரியான பேச்சுகள் வந்து அடிபடும். ஒரு கட்டத்தில் வந்து இந்த பேச்சுகளின் ஊடாக எம்ஜிஆர் செய்த ஒரு குற்றத்துக்காக எம்ஜிஆர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பிடுவாங்க. சிறைக்கு அனுப்பிட்டு சிவாஜி வீட்டில் இருப்பார், பிஎஸ் சரோஜா வீட்டில் இருப்பாங்க, அவங்க குழந்தை வீட்டில் இருக்கும். வறுமை வந்து அந்த குடும்பத்துக்கு வந்துடும். இந்த சூழலில் சிவாஜி எதிர்நாயகன் போல மறுபடியும் அவங்கள நம்ம எங்காவது போயிட்டு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து தொல்லை பண்ணுற மாதிரியான இந்த கதை வந்து போகும். என்ன இதெல்லாம் சரிதான், நான் ஒன்ன கேட்கலாம்னா நீ என்னைய கேட்குறியா? நல்ல ஆளப்பானி. ஆமா, நீ ராத்திரி வரபோது டீ குடிக்கலையா? சென்னை இன்னையும் உனக்கு மயக்கம் வந்தது? அதுவா? இந்த படத்தினுடைய சிறப்பு, இந்த ஒரு படம் தான் எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த ஒரே படம். இந்த படம் வந்து நாயகர்கள் எல்லாரும் சம்மதிக்காதவர்கள சம்மதிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு கதை அவர்களுக்கான கதையாக கதையாக்கம் உருவாக்காம போனதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய தோல்வியாக இந்த படம் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த படத்தில் இடம்பெற்ற விந்தனுடைய 3 பாடல்களும் வந்து ஒரு முக்கியமான பேசு பொருளான ஒரு பாடலாக இருந்துச்சு. இதில் இன்னொரு ஒரு காரியமும் நடந்து, ஒரு அதிசயமும் நடந்துச்சு. என்னன்னா, இந்த படத்துக்காக விந்தன் எழுதின ஒரு பாடல், அந்த பாடல் வந்து அந்த படத்தில் இடம்பெறலை. இடம்பெறாமல் போயிட்டு இந்த பாடலினுடைய, இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வந்து கே வி மகாதேவன். இந்த படத்தில் வந்து அந்த பாட்டு இடம்பெறல. ஆனால் பின்னாளில் எம்ஜிஆர் நடித்த குலேபகாவலி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து அந்த பாட்டு வந்து இடம்பெற்றுச்சு. அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் யார் கேட்டாலும் எல்லாரையும் முணுமுணுக்கு வைக்கிற, மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா அப்படின்ற அந்த பாட்டு. அந்த பாட்டு எழுதப்பட்டது தான் காதலித்த காதலி தன்னை காப்பாத்தின தன்னுடைய நண்பனுடைய மனைவியா இருக்கிறா, அவளை நினைச்சு பாடுற மாதிரியான பாட்டு.
இப்போ என்னை நினச்சி என் மனைவியை நினச்சி பாடுற மாதிரி இந்த பாட்டு இருக்குது, அதனால் வேணான்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லி மறுத்ததாகவும், ஆனால் அந்த பாட்டின் இனிமை கருதி கேவி மகாதேவனால் இசையமைக்கப்பட்ட அந்த பாடல் குலே பகவலியில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த அந்த படத்தில் வந்து அந்த பாட்டு வந்து இடம்பெற்று மிக புகழ்பெற்ற பாடலாக இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த பாட்டு வந்து ரசிகர்களால் வந்து கொண்டாடப்படுற ஒரு பாட்டாக இருக்குது. அந்த பாட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்குது. அது எழுதப்பட்டது குண்டுக்கிளிக்கு, இசையமைத்தது கேவி மகாதேவன், இடம் பெற்றது குலே பகாவலி படத்துல. அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி. தகுந்த அனுமதியோட அந்த படம் வந்து அந்த பாடல் வந்து குலே பகாவலியில இடம் பெற்றுச்சு. தமிழ் சினிமா வரலாற்றில் எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடிக்கிற ஒரு பொன்னான வாய்ப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு அரிய வாய்ப்பு வந்து டி ஆர் ராஜ்குமாரியால் உருவாக்கப்படுது. டி ஆர் ராஜ்குமாரி ஒரு பிரபலமான கதாநாயகியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கான சூழல் இல்லை, இடம் இல்லாத போது அவங்க அதில் நடிக்கலை. ஆனால் எம்ஜிஆரையும் சிவாஜியும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒப்புதல் பெற்று அந்த படத்தை அவங்களுடைய தம்பி ராமண்ணா வந்து இயக்குறாரு. அந்த படத்தில் கதாநாயகியாக பி எஸ் சரோஜா நடிக்கிறாங்க. ரெண்டாவது நாயகியாக குசலகுமாரி, பிரபலமான நடன நடிகையாக நடன கலைஞராக பல படங்களில் இருந்த குசலகுமாரி வந்து ரெண்டாவது நடிகையாக நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கிய, தமிழ் சினிமா வரலாற்றில் அரிதாக ஒவ்வொரு ஒரே ஒரு முறை நிகழ்ந்த ஒரு அரிதிசய நிகழ்வு போல நிகழ்ந்து அந்த படம் வந்து பின்னால் ரெண்டாவது ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் நல்லா ஓடுச்சு அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. ஆனால் அந்த படம் தான் எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த முதலும் முடிவுமான ஒரே படம். இந்த படத்தில் விந்தன் எழுதிய வசனமும் விந்தன் எழுதிய பாடலும் இன்னைக்கும் வந்து நம்ம கேட்டோம்னா அந்த குண்டுக்கிளி குறித்து அவர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், சரியா தப்பா சரியா தப்பான்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதே மாதிரி அதில் எழுதின மூணு பாடல்களும் விந்தனை வந்து யாருன்னு சொல்லும், அந்த படத்துக்காக எழுதப்பட்ட மயக்கும் மாலை பொழுதே நீ போப்போ என்ற பாடல் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கேட்டாலும் வந்து மயங்குற மாதிரியான ஒரு பாடலை வந்து விந்தன் வந்து கொடுத்துருப்பார். ஸோ அதுக்கு பிறகு விந்தன் சில படங்களுக்கு வசனங்கள் எழுதினாரு. ஆனால் எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடிக்கிறது அப்படின்ற வாய்ப்பு கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. அப்படி நடந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி தோல்வியை கண்ட படங்கள் வரிசையில் குண்டுக்கிளியும் ஒரு படமாக மாறி போயிடுச்சு. இப்படி சினிமாவுக்குள்ளார பல்வேறு வரலாற்று குறிப்புகள் புதைந்திருக்குது. இன்னொரு புதிய வரலாற்று பக்கத்தோடு அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.